Welcome to the class. Today we discuss about the topic The Rise of Methodism. This topic is taken from Social History of England. First you know about what is meant by Rise of Methodism. This Rise of Methodism was started in 18th century. Rise of Methodism வந்து ஓரளவுக்கு வந்து மக்கள் தொகை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து வி சா இன் லாஸ்ட் டூ வீடியோஸ் அபவுட் அக்ரேரியன் ரெவல்யூஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் திஸ் ஆல்சோ ஃபாலோயிங்ஸ் த ரைஸ் ஆஃப் மெத்தடிசம் மூமெண்ட் திஸ் ரைஸ் ஆஃப் மெத்தடிசம் வாஸ் ஸ்டார்டட் இன் 18th சென்ச்சுரி இன் திஸ் மெத்தடிசம் இஸ் வி சே அபவுட் த கண்டிஷன் ஆஃப் சொசைட்டி இன் இங்கிலாந்து அதாவது இங்கிலாந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் ரைட்ஸ் ஆஃப் மெத்தடிசம் டியூ டு த ரெவல்யூஷன்ஸ் இன் த ஸ்பியர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சர் வாஸ் எ மாஸ் மைக்ரேஷன் ஆஃப் த புவர் டு த சிட்டிஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அண்ட் அக்ரேரியன் ரெவல்யூஷன் வாஸ் ஸ்டார்டட் இன் இங்கிலாந்து தட் டைம் த புவர் பீப்புள் மைக்ரேட் டு அதர் பிளேசஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அக்ரேரியன் ரெவல்யூஷன் நடக்கும்போது ஏழை மக்களுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காதனால என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இடத்த விட்டு வேறு இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க இடம் பெயர்ந்து போகிறாங்க ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் வேர் டெரிபிள் அண்ட் தே ஃபோர்ஸ்டு டு லைவ் இன் த ஸ்லம்ஸ் தட் வேர் அன்சானிட்டரி அண்ட் க்ரௌடட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் புவர் பீப்புள் ஆர் ஸ்டேயிங் இன் ஸ்லம் சின்ன சின்ன குடிசைகளிலையும் அண்ட் தென் நிறைய மக்கள் வாழக்கூடிய பிளேசஸ்லேயும் தான் புவர் பீப்புள் ஸ்டே பண்ணுறாங்க போதுமான இட வசதி இல்லாதனால அவங்க வந்து எல்லோரும் காமனாக தங்கக்கூடிய இடத்துல தங்க வேண்டியதாக இருக்குது த புவர் ஹேட் நோ ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பிகாஸ் புவர் பீப்புள் டோன்ட் ஹவ் எனி ஒர்க்ஸ் அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது த பீப்புள் வேர் வெரி ஃபாண்ட் ஆஃப் விர்ச்சுவல் ஸ்போர்ட்ஸ் லைக் காக் ஃபைட்டிங் அண்ட் பியர் பைட்டிங் ஃபுட்பால் மேட்சஸ் பிளேட் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் என்டர்ட் இன் த பிளட்டி ப்ராள்ஸ் மக்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கில் எதில் அதிகமாக எந்த ஸ்போர்ட்ஸ் லைக் பண்ணி விளையாடுறாங்கன்னா காக் ஃபைட்டிங் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறது அண்ட் தென் பியர் ஃபைட்டிங் எப்படி வந்துட்டு பியர்னால் என்னங்கிறது தெரியும் கரடி எப்படி சண்டை போடுது அந்த மாதிரி சண்டை போடுறது நெக்ஸ்ட்டு ஃபுட்பால் மேட்ச் அதில் எல்லாம் உதச்சி விளையாடுறாங்களே அந்த மாதிரி உதச்சி விளையா அதில் வந்து பிளட்டு வந்தாலும் அதை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது பீப்புள் இண்டல்ஜென்ஸ் ஸ்மக்லிங் அண்ட் ரெக்லிங் த டாவன்ஸ் பிகம் த ஃபோக்கோ பாயிண்ட் ஆஃப் த புவர் அண்ட் த ஹெல்ப்லெஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள் வந்து விளையாடுறாங்க பட் புவர் பீப்புளுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே கிடையாது புவர் பீப்புள்ஸ் ஆர் ஹெல்ப்லெஸ் இன் இங்கிலாந்து நவ் வி டிஸ்கஸ் அபவுட் ஹூ ஆர் ஆல் வெஸ்லி பிரதர்ஸ் ஏற்கனவே பார்த்தோம் வெஸ்லி பிரதர்ஸ் வந்து யார் யார் அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே பார்த்தோம் ஒருத்தர் வந்து ஜான் வெஸ்லியும் அண்ட் தென் ஜார்ஜ் வெஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் As a result of drinking and gambling, the poor often landed in the debtor's prison. So, இந்த மாதிரி drinking, gambling எல்லாம் அதிகமானனால அதிகமாக மக்கள் எங்கே இருக்காங்கன்னா ப்ரிசனில் போய் இருக்க வேண்டியதாக இருக்கும் கண்டிஷன்ஸ் in this prisons were terrible. அந்த ப்ரிசனுமே ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்க அங்கேயுமே ஃபைட்லாம் நடக்கும் சர்ச் கோயிங் பிகேம் இர்ரெகுலர் சர்ச்சஸ் வந்து குவீன் ஆனியோட பீரியடில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ராப்பராக என்ன பண்ணணும் ரெகுலராக சர்ச்சுக்கு எல்லோரும் போகணும்னு சொல்லியிருப்பாங்க பட் வென் த ரைஸ் ஆஃப் மெத்தடிசம் வாஸ் ஸ்டார்ட் ஆன் திஸ் ஹூ ஆர் ஆல் கோயிங் ஃபார் சர்ச் தே ஆல்சோ ஸ்டாப்டு டு கோ டு த சர்ச் பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த இர்ரெகுலர் கண்டிஷன் அதாச்சும் ரெகுலராக யாரும் சர்ச்சுக்கு போகாமல் நினச்ச டைமுக்கு சர்ச்சுக்கு போகிறது தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்லம் டுவெல்லர்ஸ் இன் த சிட்டிஸ் டிட் நாட் கோ டு சர்ச் அட் ஆல் அண்ட் வேர் இக்னோரண்ட் ஹேத்தன்ஸ் அதே மாதிரி இந்த ஸ்மெல் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லோரும் எதை அவாய்ட் பண்ணாங்கன்னா சர்ச்சுக்கு போகிறது டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுறாங்க திஸ் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் இங்கிலீஷ் சொசைட்டி வென் த வெஸ்லி பிரதர்ஸ் அப்பியர்ட்
இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் த வெஸ்லி பிரதர்ஸ் வர் என்டர்ட் இன் டு த இங்கிலாந்து தட் டைம் ஒன்லி திஸ் டைப் ஆஃப் இர்ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் கோயிங் இன் திஸ் சொசைட்டி. நவ் மெத்தடிசம். மெத்தடிசம் வாஸ் எ மூமெண்ட் பிகன் பை எ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட் ஆக்ஸ்ஃபர்ட் யூனிவர்சிட்டி இன் த 1720s. திஸ் மெத்தடிசம் என்டர் இன் டு த students also in Oxford University, in which year this Methodism movement was started, means in 1720s this Methodism movement was started to enter into the students' activities already in 18th century, you know, but in the proper year they give in 1720s. It is considered about 18th century. Their aim was to lead discipline and Methodism lives. என்ன ரீசனுக்காக மெத்தடிசம் கொண்டு வராங்க அப்படின்னாக்கல, தே ஹேட் டு கியூ சம் டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ் இன் திஸ் மூமெண்ட். தே வேர் வெரி ஸ்பிரிச்சுவல் அண்ட் ப்ராக்டிஸ் குட் ஹேபிட்ஸ் இன் திஸ் மெத்தடிசம் மூமெண்ட். தே கிவ் சம் ப்ராக்டிஸ் குட் ஹேபிட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது கடவுள் நம்பிக்கையும் ப்ளஸ் நல்ல பழக்க வழக்கங்களையும் கொண்டு வராங்க. These activities earn them the name Methodists. அதுக்கு அவங்க கொடுக்கப்பட்ட நேம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தடிஸ்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த வெஸ்லி பிரதர்ஸ் ஜான் அண்ட் சார்லஸ் அலாங் வித் ஜார்ஜ் வைட்ஃபீல்ட் வேர் மெதர்ஸ் பிகேன் யோர் மிஷினரி க்ரூசேட் இன் இங்கிலாந்து அண்ட் வெல்ஸ். இப்போ ஜான் சார்லஸ் கூட யார் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னா ஜார்ஜ் வைட்ஃபீல்டும் ஜாயின் பண்ணிக்கிறாரு இந்த மெத்தடிசம் மூமெண்ட்டை மக்களுக்கு மத்தியில் திணிக்கிறதுக்காக. மெத்தடிசம் வாஸ் எ பியூர்லி ரிலிஜியஸ் மூமெண்ட். திஸ் மெத்தடிசம் மூமெண்ட் வாஸ் ஏபட் ஒன்லி ஃபார் த ரிலிஜியன் ஆக்டிவிட்டீஸ். த வெஸ்லி பிரதர்ஸ் அண்ட் வைட்ஃபீல்ட் ப்ரீச்ட் இன் த ஓப்பன் ஏர் டு எனார்மஸ் congregations, sometimes numering 30,000 or 40,000 people. The Wesley Brothers-ஸும் Whitefield ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்ன செய்கிறாங்கல கடவுளை ரிலிஜனை பற்றி ப்ரீச், அதாவது ஸ்பீச் கொடுக்குற ஆரம்ப கடவுளை பற்றி போதிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் 30,000 டு 40,000 பீப்புள்ஸ் என்ன செய்கிறாங்களாம் அந்த ப்ரீச்சர்ஸில் வந்து கலந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் ஐடல்ஸ் ஆஃப் த மெத்தடிசம். இதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. த மெத்தடிஸ்டர்ஸ் ட்ரை டு டீச் த பீப்புள் டு லெட் அண்ட் ஆக்டிவ் செல்ஃப்லெஸ் கிறிஸ்டியன் லைஃப். மூணு விஷயத்தை வந்து பேஸ் பண்ணி இந்த மெத்தடிசம் வந்து சொல்கிறாங்க. எந்த மாதிரிலாம் டீச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் எப்படி வந்து ஆக்டிவாக இருக்கணும், அண்ட் தென் செல்ஃப்லெஸ் அப்படின்னாக்கில் செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே சுயநலவாதிங்க, அந்த மாதிரி சுயநலவாதியாக இல்லாமல் எப்படி வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் சொல்கிறாங்க. தேர்டு ஒன் இஸ் கிறிஸ்டியன் லைஃப், ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் புதிக்கிறாங்க. தி ஃபோக்கஸ்ட் ஆன் த்ரெஃப்ட் டொயல் அப்டினன்ஸ் அண்ட் டிசிப்ளின். மெயினாக அதிகமாக அவங்க வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரிஃப்ட் நெக்ஸ்ட்டு டாயில் நெக்ஸ்ட் ஒன் அப்டினன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் டிசிப்ளின். மெயினாக வந்து எப்படி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எந்த அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். த்ரெஃப்ட் மீன்ஸ் கேர்ஃபுல் வித் மணி, அதாச்சும் எப்படியெல்லாம் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது, அதில் எப்படி கேர்ஃபுல்லாக நம்ம லீட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கில் டாயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் முடிஞ்சு வர ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் அப்டினன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் ட்ரிங்க்ஸுக்கோ செக்ஸுக்கோ வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அடிப்படையாக நம்ம எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, அடிமையாக இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் எப்படி இருக்கணுமா, நல்லா டேலண்ட்டாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் டிசிப்ளின், எப்படி வந்து மற்றவங்க கூட நம்ம நல்லா நம்முடைய பழக்க வழக்கங்களை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது, எப்படி மற்றவங்களும் நம்ம டிசிப்ளினாக இருக்க ஒழுக்கமாக இருக்கிறத பற்றியும் இந்த மெத்தடிஸில் சொல்கிறாங்களாமா. தே வாண்டட் டு சேவ் திஸ் சேவ் தயர் ஓன் சோல்ஸ் அண்ட் ஆல்சோ டு ஹெல்ப் அதர்ஸ். தே ஹவ் டு சேவ் தயர்
சோல்ஸ். சோல்ஸ்னால் ஆன்மா, நம்முடைய ஆன்மாவை தவறான வழிக்கு செல்லாமல் எப்படி நம்மளை நாம் வந்து சேவ் பண்ணிக்கிறது, எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் மெத்தடிசமில் படிக்கிறோம். ஹியூமானிடேரியன் ஃபீலிங்ஸ் அண்ட் பிஹேன் டு விசிட் த ப்ரிசனர்ஸ் இன் ஜெயில், மெனி ஆஃப் தம் பிஹேன் டு டீச் த புவர் சில்ட்ரன் லிவிங் இன் த ஸ்லம்ஸ். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கனாக்கில் ப்ரிசனில் ஜெயிலில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அங்கேயும் போயிட்டு எப்படிலாம் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் போதிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கில் வெளியிலே வர முடியாமல் இருக்கக்கூடிய புவர் பீப்புள்ஸ்க்கு, குழந்தைங்களுக்கு, புவர் பீப்புளுடைய குழந்தைங்களுக்கு ஸ்லம்ஸ்லேயே போய்ட்டு என்ன செய்கிறாங்களாம், நிறைய விஷயங்களை வந்து போதிக்கிறாங்க. தீஸ் ஆர் கோயிங் இன் த மெத்தடிஸ் டைம். நெக்ஸ்ட் ஒன், ரீசன்ஸ் ஃபார் சக்ஸஸ், எப்படி வந்து அவங்க சக்ஸஸ் அடைகிறாங்க. ஜான் வெஸ்லி ஹேட் ஏ மார்வலஸ் எபிலிட்டி ஃபார் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹீ ஃபார்ம்ட் மெனி சொசைட்டிஸ். எம்ப்ளாய்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த லைட்டி ஆஸ் ப்ரீச்சர்ஸ் அண்ட் சம் ஆஃப் தீஸ் லே ப்ரீச்சர்ஸ் வர் வெரி ப்ராமினன்ட் மென். தெர் வார் டூ ரீசன்ஸ் பிஹைண்ட் த சக்ஸஸ் ஆஃப் த மெத்தடிஸ்ட் மூமெண்ட். ஜான் வெஸ்லி வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில், சொசைட்டியில் வந்து நிறைய விஷயத்தில் வந்து டிவைட் பண்ணுறாரு. யார் யார் எப்படி எப்படிலாம் இருக்காங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு வந்து கேதர் பண்ணிக்கிறாரு. ஆஃப்டர் ஹீ கேதர்ட் அபவுட் ஆல் த பீப்புள்ஸ் ஹீ டிவைன் சம் ஹீ டிவைன் மெனி சொசைட்டிஸ் அண்ட் தென் ஹீ கிவ் சம் ப்ரீச்சர்ஸ் டு த பீப்புள். நவ் ஃபஸ்ட் வி டிஸ்கஸ் அபவுட் டூ ரீசன்ஸ் இன் திஸ் ஆஃப் டூ ரீசன்ஸ் டு பிஹைண்ட் த சக்ஸஸ் ஆஃப் த மெத்தடிஸ்ட் மூமெண்ட். ஃபஸ்ட் ஒன், ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் வாஸ் எஸ்பெஷியலி குட். ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டை பொறுத்தவரை உண்மையாகவே வந்து ஒரு நல்ல மனிதன். ஆல்ரெடி குவீன் எலிசபெத்துடைய பீரியடில், ஆனியோட பீரியடில் இருந்த ஒன் ஆஃப் த பர்சன் ஜான் ஒயிட்ஃபீல்ட். இவர் வந்து இவருடைய ஸ்பீச் உண்மையிலே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீச். ஹீ ஸ்பீச்சஸ் வேட்டும் அஸ்டானிசிங்லி எக்ஸலன்ட் தட் ஏ ஆஃபன் ஹேட் இஸ் ஓல் கான்கிரேஷன் வீப்பிங் ஆர் ஃபெயிலிங் அப் ஆன் த கிரவுண்ட் இன் அட்டோர் ரிமார்ஸ். உண்மையிலே சொல்ல போனால் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டுடைய ஸ்பீச் வந்து மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவங்களுடைய தவறுகளை அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுடைய தவறுகளை எல்லாம் நினச்சி அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அவருடைய ஸ்பீச் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இது மூலயமா அந்த ஸ்பீச் மூலயமாகவும் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரீச் மூலயமாகவும் போதனைகள் மூலயமாகவும் மக்களை என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக வந்து திருத்த முடியும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடிஸ் மூமெண்ட்டில் சொசைட்டிக்குள்ளார இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு சக்ஸஸ் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், ரியாக்ஷன் டு மெத்தடிசம். என்னென்ன ரியாக்ஷன்ஸ், ரியாக்ஷன் டு த மெத்தடிசம் பை த எஸ்டாப்ளிஷ் கிளர்ஜி வாஸ் ஒன் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஹாஸ்டிலிட்டி. த கிளர்ஜி லேக்டு த ரிலீஜியஸ் ஜீல் ஆஃப் த மெத்தடிஸ்டர்ஸ். த மெத்தடிஸ்டர்ஸ் வேர் ஏபிள் டு அட்ராக்ட் த பீப்புள் வேர் நெக்லெக்டட் பை த கிளர்ஜி. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒவ்வொரு கிளர்ஜி மேன், அதாவது கடவுளை பற்றி போதனை செய்யக்கூடிய ஒரு நல்ல தகுதியான ஒரு மனிதனை வந்து தேர்ந்தெடுக்கிறது. அவருக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட மக்கள் தான் என்ன பண்ணணும், பீப்புளுக்கு மத்தியில் அவங்களை கொண்டு போனோம்னா அவங்கள வந்து நெக்லெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து, அதாவது தவிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது. நல்ல விஷயங்களை வந்து போதனை செய்யும் போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட ஜான் வெஸ்லியுடைய தாட்டம். This irritated the clergy, tried to obstruct the Methodists. அதே மாதிரி கிளர்ஜிமேனுக்கும் நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. They would let loose hostile mobs upon the Wesley brothers after 1745. The persecution died down and the new movement began to flourish. And the Wesley brothers போட்ட அந்த விஷயங்கள் எல்லாம், அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்களோ ஆஃப்டர் 1745 எல்லாமே வந்துட்டு அழிச்சிட்டு இப்போ வந்து புதுசாக ஒரு மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நேரத்தில் இன் திஸ் மெத்தடிசம் மூமெண்ட் ஏ நியூ மூமெண்ட் வாஸ் ஸ்டார்டட்.
வெஸ்லே பிரதர்ஸ் உடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. எஃபெக்ட் ஆஃப் மெத்தடிசம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஃபெக்ட் ஆஃப் மெத்தடிசம் வாஸ் தட் அண்ட் அவர்னஸ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் வாஸ் கிரியேட்டட் அமாங் த மாஸ் ஆஃப் பீப்புள் வேர் அபண்டட் பை பொலைட் சொசைட்டி. என்ன மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தினாக்கில் அவேர்னஸ் மெத்தடிசம் மூலயமா மக்களுக்கு மத்தியில் அவேர்னஸ் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் எது கெட்ட விஷயங்கள் எது அப்படிங்கிற விஷயத்தை எது மூலயமா அவங்களுக்கு வந்து உணர்த்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தினாக்கில் மாஸ் மூலயமா, அதாவது மாஸ் அப்படின்னா கடவுளை வந்து வழிபடக்கூடிய நேரங்கள் அந்த நேரத்தில் தான் வந்துட்டு, ஏன்னா அந்த டைம் தான் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், எந்த ஒரு சவுண்டுமே இருக்காது. அப்போது அந்த மாதிரி மக்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஃபஸ்ட்டு மக்களுக்கு மத்தியில் திணிக்க போகிறாங்க. த மெத்தடிசம்ஸ் ட்ரை டு டீச் பீப்புள் டு லெட் எ கிறிஸ்டியன் அண்ட் சிவிலைஸ்டு லைஃப். மெத்தடிசமை பொறுத்தவரை மக்களுக்கு மத்தியில் ஒரு கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ண போகிறாங்க, டீச் பண்ண போகிறாங்க. வெஸ்லே ஃபோர்பட் இஸ் ஃபாலோவர்ஸ் ஃப்ரம் இண்டல்ஜிங் இன் கேம்லிங் ஃபைட்டிங் அண்ட் ட்ரிங்கிங். அதாவது வெஸ்லே பிரதர்ஸை ஃபாலோ பண்ண பர்சன்ஸ் எல்லாமே எந்தெந்த விஷயத்தில் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை கொண்டு போகிறாங்கன்னா, ஒன் இஸ் கேம்லிங் சூதாடுறது அண்ட் தென் ஃபைட்டிங் அண்ட் தென் ட்ரிங்கிங். இந்த மூணு விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இன் மெத்தடிசம் உமன் அனதர் ஒன் பர்சன் ஜான் வெஸ்லி ட்ரை டு சேஞ்ச் த பீப்புள் ஆக்டிவிட்டீஸ் இன் த டைம். ஹீ ட்ரை டு இன்ஸ்பைர் த பீப்புள் டு லெட் குட் அண்ட் விச் வாஸ் லைஃப்ஸ் வித் இஸ் ஓன் லைஃப். ஈ கிவ் சம் குட் லைஃப் டு த பீப்புள் அண்ட் ஈ கிவ் சம் இன்ஸ்பயர் ஆக்டிவிட்டீஸ் இன்ஸ்பயர் வேர்ட்ஸ் கிவ் டு த பீப்புள். An evangelical movement. After the Methodism evangelical movement was started, this evangelical movement was started in England in churches. Churches la da in the evangelical movement start aagudhu. The evangelical movement in the Church of England was a direct outcome of the Methodist movement. The evangelical movement tried to fight against the indifference of the 18th century. Spiritual devotion was the chief aim of this movement. இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. மெனி டிவோன் அண்ட் ஏர்னஸ்ட் மென் பிகேம் ப்ரீச்சர்ஸ் ஆஃப் ஹீஸ் டாக்டரைன்ஸ். ஹீ பர்டிகுலர்லி இன்ஃப்ளூயன்ஸ் த மெம்பர்ஸ் ஆஃப் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த இவாஞ்சலிக்கல் மூமெண்ட்டை யார் வரவேற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கில் இன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி மெம்பர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் டு இவாஞ்சலிக்கல் மூமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஹைம்ஸ். மெத்தடிசம் கேவ் த 18th சென்ச்சுரி இங்கிலீஷ் அனதர் இன் இங்கிலாந்து அனதர் இம்மார்டல் கிஃப்ட். Hymns is another one of the Methodism. It also started in 18th century in England. It is one of the immortal gift. அழிவே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கிஃப்ட் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தடிசம். இட் என்ஹான்ஸ் த பியூட்டி ஆஃப் த கிறிஸ்டியன் ரிலிஜன் வித் ஜாய்ஃபுல் ஹைம்ஸ். அதாவது கிறிஸ்டியனுக்குள்ளார இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இருக்குதான் அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்போ தான் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னாக்கலோ, வென் த மெத்தடிசம் வாஸ் கேம் இன் டு இங்கிலாந்து தட் டைம் ஒன்லி பீப்புள் நோ அபவுட் த பியூர் லைஃப் அண்ட் தென் ஜாய்ஃபுல் லைஃப் இன் த டேஸ். பீப்புள் லைக் ஐசக் வாலஸ் அண்ட் சார்லஸ் வெஸ்லி produce several hymns became popular. At once people are welcome to the Isaac and Charles Wesley உடைய activities வந்து வெல்கம் பண்ணுறாங்க. Conclusion. Wesley's power was founded largely on an appeal to the emotion of fear. He was himself an extremely superstitious man who believed in preachers and in quack medicines. Methodism was anti-intellectual. வெஸ்லேயுடைய பவரை பார்க்கும்போது ஒரு மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பயத்தை வந்து என்ன பண்ணிடுறாங்க, முழுமையாக அது க்யூர் ஆகிடுது. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து கடவுளை நம்புகிறாங்களோ அவங்க எல்லாருமே, அதாச்சும் மோஸ்ட்லி மக்கள் பார்த்திங்கன்னா விச்சஸ் சூனியம் இதெல்லாம் வந்து
நிறைய நம்பர் பழக்கங்கள் உண்டு. ஆனால் மெத்தடிசம் பொறுத்தவரை அந்த மாதிரி சூனிய வகைகளுக்கு எதுவுமே கிடையாது. வென் யூ நோ அபவுட் ஆல் த திங்ஸ் த டைம் யூ நோ த ப்யூர் லைஃப் அண்ட் தென் ஜாய்ஃபுல் லைஃப் இன் த யோர் லிவிங் லைஃப்ஸ். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.